குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 வரை 8. இயக்குனர் வேல் விஸ்வா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பூமணிங்கிற அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில வந்து சிறந்து விளங்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்குறாங்க. விளங்கினவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தடையா இருக்கு. கிராமத்துல பிறந்ததுனால வெளியில போய் விளையாடுறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ சில தடைகள் ஏற்படுது. அந்த தடைகள்லாம் எப்படி உடச்சு அவங்க இந்தியா சார்பாக ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா இந்த படத்தோட 8 வரை 8 படத்தோட முழு நில திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதில் ராஜயோகி அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்குது. வேல்முருகன் அவர்களுடைய ஒளிப்பதிவும் அந்த கிராமத்தை அழகாக படம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் கிரீன்மேட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள், வேல் விஸ்வா இயக்குனருடைய வசனங்களும் ரசிக்கும்படியாக இருக்குது. ஆடுகளம் நரேன் தான் அந்த அப்பாவை பண்ணியிருக்காரு. கதாநாயகியை பண்ணவங்க அவங்களுடைய நடிப்புமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கதாநாயகி நடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து போலீஸ் கேரக்டரில் வந்து ஒரு போலீஸாகவும் ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு. அந்த காதலனாகவும் ஒரு சில சீன்ஸில் வந்து ரொமான்ஸ் அழகாக பண்ணியிருக்காரு. பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம். இந்த படத்தோட கண்டென்ட் முழுசாக சொல்லணும்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா, அதாவது திறமை இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க, 8 வரை 8 முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இயக்குனர் வேல் விஸ்வா வந்து சொல்ல வந்திருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த 8 வரை 8 வெற்றியை கண்டிப்பாக 8 தான் நான் நினைக்கிறேன். படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள். பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம், இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.